சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் ஆகுது, ஒரு லாங் கேப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அது பல ரீசன்ஸ் இருக்குது, ஒரு சோம்பேறித்தனம் கூட ஒரு ரீசன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் பார்ப்போம், இனிமேல் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வீடியோஸ் போடுறதுக்கு வந்து நான் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுறேன். அந்த வகையில் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வீடியோ, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிவைசஸ் ரெண்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து போக்கோ தரப்புலேருந்து வந்து போக்கோ F3, அதாவது எஃப் சீரீஸோட அடுத்த F1க்கு அப்புறம் எஃப் சீரீஸில் வந்திருக்கிற ஒரு ஃபோன் இது தான், F3 GT அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் வந்து லாஸ்ட் இயர் நார்ட் சீரீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து நார்ட் 1, அதுக்கப்புறம் வந்து நார்ட் CE லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது அதோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக வந்து நார்ட் 2 லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிவைசஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். அது ரெண்டுமே ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒரு டிவைஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் நான் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ F3 GT வந்து ஆல்ரெடி ஆர்டர் போட்டேன் நான். அது இன்னும் எனக்கு டெலிவரி ஆகலை. டெலிவரி ஆச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ நான் வந்து பண்ணுறேன் நான். பட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கம்பேர் பண்ணலாம். பண்ணிட்டு நான் வந்து என்னுடைய சாய்ஸ் வந்து ஏன் போக்கோவாக இருந்துச்சு அப்படின்றதையுமே வந்து நம்ம பார்க்கலாம். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிறிஸ்டாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். ரெண்டு ஃபோன்ஸுக்கு நடுவில் வந்து காமன் திங்ஸ் அப்படின்றது வந்து கம்மியாக தான் இருக்குது. இதில் மேக்ஸிமம் வந்து டிஃப்ரென்சஸ் மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே கம்பேரிசன் போயிடலாம். போயிட்டு எங்கெங்கெல்லாம் காமன் திங்ஸ் இருக்கோ அதை வந்து நான் அப்படியே அந்தந்த இடத்துல நான் அப்படியே சொல்கிறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரைசிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரைசிங் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் தோ நாடு வந்து 6128 இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பட் ஆனால் இப்போ கரண்ட்லி அவைலபிளாக இல்லை. ஆகஸ்ட் மாதம் லிமிட்டெட் குவான்டிட்டி தான் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓன் சைட்டில் சொல்லியிருக்காங்க. பட் இங்கேயுமே வந்து 6128 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ப்ரைசிங் அண்ட் இது அவைலபிலிட்டி எல்லாமே வந்து ரெடிலி அவைலபிளாக இருக்குது. ஈவன் ஃப்ளாஷ் சேல் கூட வந்து இல்லை போக்கோவில். ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்து போய் ஆர்டர் பண்ணலாம். அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ கரண்ட்லி அவைலபிள் இது ரெண்டுலேயும் அவைலபிளாக இருக்கிற நம்ம வேரியன்ட் எடுத்துக்கலாம், 8128. ஸோ இந்த பக்கம் வந்து போக்கோ வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 28,000, அதாவது 8128 GB வேரியன்ட்டு. அந்த பக்கம் வந்து அது வந்து 30,000 வந்து நாட் 2 அவைலபிளாக இருக்குது. ஸோ 2,000 ருபீஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து வந்து நம்ம ப்ராசஸர் வந்து ஈவன் தோ வந்து நேமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று தான், அதாவது மீடியாடெக்கோட டைமென்சிட்டி சீரீஸில் இருக்கிற 1200 ப்ராசஸர் தான் இருக்குது. பட் ஆனால் நாட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் ப்ளஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக இவங்க வந்து ஆர்டர் பண்ணி ஒரு சில கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணி அது வாங்கியிருக்கோம், எங்களுக்குன்னு அந்த ஃபோனுக்குன்னு நாங்கள் தனியாக வாங்கியிருக்கோம். அடுத்து வந்து நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். போக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் அமோல்ட் டிஸ்பிளே, பட் ஆனால் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் 10-bit பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. நாட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்ப்ளே தான் அந்த பக்கமும், அமோல்ட் டிஸ்ப்ளே தான். பட் ஆனா வந்து ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது வந்து 10-bit பேனல் மாதிரி அவங்க வந்து சொல்லவும் கிடையாது. சோ இந்த டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மீடியா கன்சம்ஷனுக்கு வந்து நல்ல டிஃபரன்ஸ் ஆ இருக்கும். மேபி நீங்க பக்கத்துல வந்து பார்த்தா தான் அந்த டிஃபரன்ஸ் தெரியும். தனித்தனியா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. அண்ட் ஒன் மோர் திங் வந்து நான் ஆல்ரெடி நான் பார்த்த வீடியோஸ் வச்சு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிக்ஸ்ல வந்து ஈவன் தோ வந்து L1 சப்போர்ட் ரெண்டுலையுமே இருந்தாலுமே வந்து HDR பிளேபேக் வந்து அவைலபிளாக இருக்கிறது வந்து இப்போதைக்கு வந்து போக்கோ F3 மட்டும்தான் இருக்குது. இன் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் மூலமாக வந்து மேபி நாடுக்கும் வந்து ஒன் ப்ளஸ் வந்து கொடுக்கலாம். அது வந்து நமக்கு ஃபியூச்சரில் தான் வந்து தெரிய வரும். பட் ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு வந்து போக்கோ F3 பக்கம் போகிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மேஜர் ரீசன் வந்து இந்த டிஸ்பிளேவும் வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து கேமரா பெர்ஸ்பெக்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து போக்கோவில் வந்து ஒரு 64 MP கேமரா பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆம்னிவிஷனோட சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 8 MP ஒயிட் கேமரா, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 MP வந்து மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. பட் அதுவே வந்து இந்த பக்கம் நாடோட ஒரு மேஜர் அட்வான்டேஜ் வந்து அவங்களோட அந்த பிரைமரி கேமரா ஹார்ட்வேர் தான். கிட்டத்தட்ட ஒரு 60,000-50,000 ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கிற OnePlus 9 Pro வந்து ஒரு அல்ட்ரா ஒயிட் சென்சருக்கு அவங்க யூஸ் பண்ண சென்சரை வந்து இங்கே வந்து பிரைமரி சென்சராக கொண்டு வந்திருக்காங்க. சோனியோட IMX776 சென்சர் வந்து அது ஒரு 50 MP சென்சர் வந்து ப்ளஸ் வந்து அந்த கேமராவில் ஆப்டிக்கல் மேஜ் ஸ்டெபிலைசேஷனுமே இருக்குது அப்படின்றது வந்து அந்த இதுக்கு வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ப்ளஸ் வந்து 8 MP ஒயிட் கேமரா கொடுத்துருக்காங்க. இன்னொரு 2 MP மோனோ சென்சர் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு கேமராவையும் வந்து நம்ம வந்து விட்டுறலாம். அது வந்து ஒன்றும் பெருசாக வந்து நமக்கு வந்து டிசிஷன் ஃபேக்டராக இருக்க போகிறது கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த கேமரா சாம்பிள்ஸுமே பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நாடோட கேமரா சாம்பிள்ஸ் வந்து உண்மையாகவே பெட்டராக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும்.
So அடுத்து ஃப்ரண்ட் கேமரா இந்த பக்கம் வந்து போக்கோ வந்து 16 மெகா பிக்சல் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து அந்த பக்கம் நாட் டூல வந்து 32 மெகா பிக்சல் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய கேமரா சாம்பிள்ஸ் அப்படின்றது பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரியர் கேமராவில் ரெண்டுலேயுமே வந்து 4K 30 FPS வரைக்கும் தான் எடுக்க முடியுது. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD 30 FPS தான் எடுக்க முடியுது. அது வந்து நாட் ஒனில் போன தடவை அந்த சோனி சென்சர் கொடுத்து 4K வரைக்கும் எடுக்க முடியும் அப்படின்றது கொடுத்துருந்தது வந்து எனக்கு தெரிஞ்சு நாட் ஒனில் வந்து அது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ்னு சொன்னேன். பட் இந்த தடவை வந்து அது ஏன் கட் பண்ணாங்க ஒன் ப்ளஸ் அப்படின்றது வந்து தெரியல. ஓவராலாக கேமரா டிபார்ட்மெண்ட்டில் வந்து நாடுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். ஸோ அடுத்து வந்து ஸ்டோரேஜ் டைப் அண்ட் ரேம் டைப் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து UFS 3.1 அண்ட் LPDDR4X ரேம்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டுமே வந்து நல்ல ஹை ஸ்பீடு பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால அது ரெண்டுலேயுமே வந்து காமனாக தான் இருக்குது. அடுத்து வந்து நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா போக்கோ பொறுத்த வரைக்கும் 5065 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சார்ஜருமே வந்து 67W சார்ஜர் வந்து அவங்க பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. பட் அதுவே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நாட் டூவில் 4500 mAh பேட்டரி, பட் சார்ஜர் வந்து 65W சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த பக்கம் வந்து போக்கோவில் எனக்கு தெரிஞ்ச அவங்களோட அந்த லான்ச் ஈவெண்ட் நான் பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஈவன் 67W கொடுத்துருந்தாலுமே வந்து அது சப்போர்ட் பண்ணுறது 50W தான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் அதுவே வந்து இந்த பக்கம் வந்து நாட் டூவில் அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. அவங்க வந்து அந்த டியூவல் பேட்டரி யூஸ் பண்ணுற அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது மூலமாக வந்து அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுறாங்க. அவங்களோட 4000 mAh வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 30-35 minutes வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் இந்த வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 minutes ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த பக்கம் வந்து பேட்டரி இது கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, பட் அந்த பக்கம் சார்ஜிங் ஸ்பீடு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு மேட்ச் பண்ணலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டை அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் அந்த அளவுக்கான சார்ஜிங் ஸ்பீடு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து அந்த பாக்ஸில் இருக்கிற அந்த சார்ஜிங் கேபிள் தான் நீங்கள் யூஸ் பண்ணும். ஸோ அடுத்து வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போக்கோ வந்து பார்த்தீங்கன்னா சயோமி இன்னும் ஃபோன்ஸில் வர மாதிரியான MIUI தான் யூஸ் பண்ணுறாங்க. MIUI 12.5 அதுதான் அவங்களோட லேட்டஸ்ட் வெர்ஷன். பட் அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலி இப்போ போக்கோஸில் MIUI ஃபார் போக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக வந்து எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எதுவுமே வந்து வராத மாதிரி வந்து பார்த்துக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து போக்கோ F1 ஃபோன் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுலேருந்து திருப்பியுமே வந்து நான் போக்கோவுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ நான் போக்கோ F1 யூஸ் பண்ண வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே வந்து நான் வந்து பார்த்ததில்ல. இன்ஃபேக்ட் எஸ் நான் அவங்களோட ஓன் ஆப்ஸ் எதுவுமே வந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ப்ளஸ் அந்த ஆப்ஸ் எல்லாமே நான் ரிமூவும் பண்ணிட்டேன். நான் அது கூட நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நான் எப்படி வந்து ஒரு சயோமி ஃபோன்ஸ்லேருந்து அந்த அவங்களோட அந்த கெட் ஆப்ஸாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே வந்து சிம்பிளாக நீங்கள் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்கலன்னு நீங்கள் அதை வந்து பார்த்துட்டு வாங்க. இந்த பக்கம் வந்து நாடில் அவங்களோட ஆக்சிஜன் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. பட் ரீசெண்டாக வந்து நிறையா விஷயங்கள் வந்து ஒன் ப்ளஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு விஷயம் வந்து அவங்க ஓப்போவோட கலர் ஓஎஸ் கோட் பேஸோட வந்து இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி ஆண்ட்ராய்ட் 11 அதுக்கு மேலே வந்து அவங்க கலர் ஓஎஸோட வந்து கோட் பேஸ் அதுக்கு மேலே வந்து ஆக்சிஜன் ஓஎஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றாங்க. இது வரைக்கும் பார்த்த வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கேமரா யூஐயாக இருக்கட்டும் ப்ளஸ் செட்டிங்ஸில் இருக்கிற யூஐ சேஞ்சஸ் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக கலர் ஓஎஸ் மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஆஸ் அ பர்சனலி வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு சேடனான விஷயம். அஸ் அ டெக்னிக்கல் நிறைய பேர் சொல்றாங்க அது வந்து எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, கலர் வைஸ் வந்து ஆல்ரெடி நல்லா தான் இருக்கு அப்படின்னு. பட் பர்சனலி என்ன கேட்டீங்க அப்படின்னா வந்து எஸ் பிபிகேக்கு கீழே தான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவா இருக்கட்டும் ஒன் பிளஸா இருக்கட்டும் ரியல்மி எல்லாமே இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். பட் ஆனால் ஒன் பிளஸ் இதுவரைக்கும் அவங்களுக்கு வந்து வந்து இருக்கிற ஒரு ஒரு அடையாளம் அப்படின்னு நான் சொன்னால் அது வந்து ஆக்சிஜன் ஓஎஸ் தான் அப்படின்னு நான் சொல்வேன். நான் இன்னைக்கு வந்து எந்த ஃபோன் அவங்க லான்ச் பண்ணாலுமே வந்து சேல்ஸ் வந்து கண்ணா பின்னா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து இந்தியாவில் ஒரு ஒரு நேம் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஈவன் பர்சனலி நான் வந்து அவங்களோட ஒன் பிளஸ் ஒன் வந்து யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கினேன். ஒன் பிளஸ் டூ இங்கே லான்ச் ஆன உடனே இந்தியாவில் வாங்கினேன். ஒன் பிளஸ் த்ரீ வாங்கினேன் நான். பட் அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் நான் ஒன் பிளஸ் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணல. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒன் பிளஸ் ஃபைவாக இருக்கட்டும் ஒன் பிளஸ் 6 60 அது வரைக்குமே வந்து நிறைய பேருக்கு நான் சஜஸ்ட் பண்ணி நான் வந்து வாங்கியிருக்கேன். நான் அந்தளவுக்கு வந்து அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வந்து நான் அவங்களோட ஒரு ஃபேனாக இருந்திருக்கேன் நான். ஸோ அப்படி இப்போ பார்த்துட்ருக்கிற என்ன மாதிரியான ஆள்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாறுதல்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி அண்ட் எனக்கு ஒரு வருத்தத்தை தான் கொடுக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்களுடைய அடையாளத்தை அவங்க வந்து இழக்கிறாங்களோ அப்படின்றதான் வந்து நான் ஃபீல் பண்றேன். ஓகே இப்போ வந்து அவங்களுக்கு நேம் இருக்கு, சேல்ஸ் போயிட்டு இருக்கு. பட் நாளைக்கு கம்ப்ளீட்டா அவங்க கலர் வைஸ் மாறி மாறிட்டாங்க அப்படின்னா அப்ப ஒரு ரியல்மி போன் வாங்குறதுக்கு ஒரு ஒன் பிளஸ் போன் வாங்குறதுக்கு இல்ல வந்து ஒரு ஓப்போ போன் வாங்குறதுக்கு அப்படின்னு உண்டான அந்த டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் எதுக்காக வந்து நம்ம ஒன் பிளஸ் போன் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்துருமோ அப்படின்றதான் வந்து என்னோட தாட்டு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றது கூட கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் அதை பத்தி நான் தெரிஞ்சுக்க வந்து ஆர்வமா இருக்கேன்.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரெண்டுலேயுமே அமௌண்ட் இருந்தாலுமே வந்து போக்கோவில் வந்து உங்களுக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. அதுவே நாட் டூவில் வந்து அந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். எனக்கு பர்சனலாக வந்து ஸ்க்ரீனை வந்து நம்ம டச் பண்ணி ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி, கை அழுக்க இருந்தாலும் சரி, டக்குன்னு ஸ்க்ரீனை டச் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். பட் எனக்கு அந்த சைட் மவுண்டட் வந்து ஒரு நேச்சுரலி அதை வந்து நம்ம ஃபோன் எடுக்கும்போதே கையில் அந்த மாதிரி வைக்க எடுக்கிறதுக்கு வந்து அது எனக்கு என்னமோ கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. பட் அது வந்து அதுவே வந்து இன் டிஸ்பிளே வந்து ஒரு மாடர்ன் ஒரு லேட்டஸ்ட் டெக் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் அப்படின்னு நான் சொல்வேன் நான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோவில் கீழே மேலே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டெடிக்கேட்டட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்து ட்ரூ சீரியஸ் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே நாட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹைப்ரிட் சொல்யூஷன் தான், கீழே வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது பட் மேலே வந்து நம்ம ஹெட்செட் நம்ம காலில் கேட்குது இல்லையா, அதையே வந்து ஸ்பீக்கராகவும் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் வந்து ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் அது வந்து ஒரு போக்கோ காஸ் கேமிங் ஃபோனாக வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்வேன் நான். ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இப்போ கேமிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேக்னெட்டிக் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு தேர்ட் மைக் கொடுத்துருக்காங்க கேமிங்க்கு ஸ்பெசிஃபிக்காக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஐஆர் பிளாஸ்டர் டிஃபால்ட்டாக எல்லா ஜயமி ஃபோன்ஸில் இருக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து போக்கோக்கு அட்வான்டேஜ். ஐஆர் பிளாஸ்டர் பர்சனலி வந்து நான் ஒரு ரியல்மி 8 ப்ரோ வாங்கி யூஸ் பண்ணேன், பட் என்னால் அது வந்து அந்த டிவியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நிறைய சைனீஸ் டிவிஸ் வந்துருக்கு. மீ டிவி வேணால் வரும், பட் இப்போ வந்து இப்போ நான் ஹைசன்ஸ் டிவி வச்சுருக்கேன், சோனி டிவி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி டிவிஸ்க்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே என்னால் தெரியல ரிமோட் வந்து எனக்கு ப்ராப்பராக செட் பண்ண எனக்கு தெரியலையா அப்படின்றது மீறு மோடில் தெரியல. நான் ட்ரை பண்ண எனக்கு வரல. பட் ஆனால் அதை வந்து எல்லா யூடியூபர்ஸ் வீடியோஸ்லேயுமே வந்து அது ஒரு நல்ல அட்வான்டேஜாக வந்து நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணியே கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எனக்கு பர்சனலாக வந்து எனக்கு அதை பற்றி தெரியலையா அப்படின்றது தெரியல. மேபி என்னோடய ரிவ்யூவில் நான் அதை ட்ரை பண்ணிட்டு நான் சொல்கிறேன் நான். ஸோ அதோட ஒரு ஹைப் வந்து எனக்கு புரியல அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். இந்த பக்கம் நாட் வந்து நாட் சியில் வந்து அவங்க ரிமூவ் பண்ணியிருந்தாங்க அந்த சைலண்ட் பண்ணுற அந்த ஸ்லைடரை. அது வந்து ஒரு ஒன் ப்ளஸ்கே உண்டான ஒரு சிக்னேச்சர் இது. அது வந்து இட் இஸ் பேக் இன் நாட் டூ. ஸோ அது வந்து அந்த ஃபோனுக்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் சொல்லுவேன். இந்த பக்கம் பட்டன்ஸ், அந்த பக்கம் வந்து அந்த ஸ்லைடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து நீங்கள் 5G பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கூட வந்து இவந்தோ இப்போ வந்து நமக்கு 5G இந்தியாவில் வந்து இன்னும் எதுவுமே இன்னும் லான்ச் ஆகிறதுக்கே இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஈவன் கொஞ்சம் டெமோ அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க, பட் ஸ்ட்ரெயிட்டாகவே இன்னும் கமர்ஷியலைஸ் பண்ணல அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் இந்த பக்கம் போக்கோவில் வந்து ரெண்டு 5G பேண்ட்ஸ் இருக்குது, 77 அண்ட் 78. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அது ஸ்க்ரீனில் வந்து அந்த எல்லா பேண்ட்ஸுமே நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த விதத்தில் வந்து ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபிங் டிவைஸ் அப்படின்னா வந்து நம்ம நாட் டூ அந்த விதத்தில் நம்ம வந்து டெஃபினட்டாக சொல்லலாம். ஃபைனலி இந்த பாக்ஸ் ஆக்சசரிஸ்லேருந்து எடுத்துக்கலாம். பாக்ஸில் இருக்கிற கண்டென்ட்ஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. அது ரெண்டுமே வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் இந்த பக்கம் வந்து போக்கோவில் வந்து அந்த கன்வெர்ட்டர் கொடுக்குறாங்க. நீங்கள் யூஎஸ்பிசி டு 3.5mm கன்வெர்ட்டர் இருக்குது. பட் இந்த பக்கம் வந்து ஒன்ப்ளஸ் வந்து அவங்க வந்து அதை கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்ச போக்கோக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படி நான் சொல்வேன் நான். அதுக்கு தவிர இந்த பாக்ஸில் வந்து இவங்க வந்து கேஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அவங்க ஸ்க்ரீன் கார்டு வந்து அதில் மென்ஷன் பண்ணல போக்கோவில். நான் ஃபோன் வந்ததுக்கப்புறம் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் நான். பட் அதுவே வந்து ஒன் ப்ளஸ் எப்பயுமே ட்ரெடிஷ்னலாக வந்து ஒரு கேஸுமே ஒரு ஸ்க்ரீன் கார்டுமே வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நாடுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன் நான். ஸோ இதெல்லாம் தான் வந்து மேஜர் டிஃப்ரென்சஸ் அண்டு எனக்கு மெயினாக வந்து நான் போக்கோக்கு போனதுக்கு உண்டான மெயின் ரீசன் டிஸ்பிளே தான். நான் முன்னாடி அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் நான். கேமரா எஸ் டெஃபினெட்லி வந்து நாட் ஹேஸ் இட்ஸ் எஜ், பட் ரொம்ப ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் இருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஐஃபோன் வச்சுருக்கேன். ஸோ கேமரா வந்து எனக்கு அந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் ப்ரிஃபரன்ஸாக இல்லை. அதனால் வந்து நான் வென் வித் போக்கோ. ஃபர்தராக வந்து அந்த ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ டால்ஃபி அட்மோ சப்போர்ட்டு, ட்ரூ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸு, அப்புறம் அந்த ஐஆர் பிளாஸ்டர் அந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால வந்து ஐ வென்ட் வித் போக்கோ. உங்களோட சாய்ஸ் இந்த ரெண்டு ஃபோனில் என்னவா இருக்கும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.